எல்லாம் நடைபெயின்று நற்றமிழின் துணையோடு பண்ணிசைத்து பாட்டமைத்து பாரத நாடெங்கும் பக்தி மனம் பரப்பிய பைந்தமிழ் பாவலர் தம் பாதமலர் வணங்கி எம் சிற்றுரையை துவக்குகிறேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மண்ணுயிர் காப்போர் மாந்தருள் தெய்வம் என்பதாகும். இறைவனுக்குரிய தன்மைகளாக அடியவர்கள் எத்தனையோ திருக்குணங்களை எடுத்து காட்டினாலும் அவற்றில் முக்கியமானவை படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் மூன்று மட்டுமே. இம்மூன்றிலும் முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் ஏன் தெய்வத்திற்கே தெய்வத்தன்மை அளிக்கும் நற்குணமாகவும் இருப்பதுதான் காத்தல் எனும் திருக்குணம். தெய்வம் என்று தமிழிலும் தேவம் என்று வடமொழியிலும் குறிப்பிடப்படும் இந்த சொல்லின் வேர்ச்சொல் தே. இதன் பொருள் அருளோடு காத்தல் என்பதாகும். அருளோடு காப்பவன் என்பதால் தான் தெய்வத்திற்கே தெய்வம் என்று பெயர் சூட்டினர் நம் தெய்வத்தமிழ் சான்றோர். அப்படி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நிற்கக்கூடிய ஒப்பிலா இறைவனின் தன்மையை மண் உலகில் வாழும் மாந்தர்களால் அடைய இயலுமோ என்ற கேள்வி எழும்புவது இயற்கைதானே. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா, நோபல் போன்ற பட்டங்களை, பெருமைகளை, தகுதிகளை பெறுவதுதான் கடினம். தெய்வம் என்ற உயர்படி நிலையை எளிதாக பெற்றுவிட முடியும். இது என்னடா தெய்வத்துக்கே வந்த சோதனை என்று எண்ணிவிட வேண்டாம். கடந்த வாரம் சாலையின் ஓரம் நடைபாதையில் நான் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு பெரியவர் தனது கைப்பையை தவறவிட்டு விட்டார். பின்னால் வந்த நான் அதை கவனித்து அந்த பையை எடுத்து அவரிடம் ஒப்படைத்தேன். அந்த பையில் இருந்தது அவர் வாழ்நாள் முழுதும் உழைத்து சேர்த்து வைத்த பணம். அவர் எனது கைகளை பிடித்து கொண்டு உணர்ச்சி மேலிரு நன்றி பெருக்கால் அவர் சொன்னார், நீங்க தெய்வங்க என்று. இப்படி உயிரை காப்பாற்றிய மருத்துவர், ஆபத்தில் உதவிய நண்பன், வேலை வாங்கி கொடுத்த அண்டை வீட்டுக்காரர், கற்றுக் கொடுத்த ஆசிரியர், ரசிகனை கவர்ந்த கலைஞன் என அனைவருக்கும் தெய்வம் என்ற பெருநிலையை வாரி வழங்குகிறோம். அவ்வாறு தெய்வத்தன்மையை அடைவதென்பது அவ்வளவு எளிதான காரியமா? உண்மையில் இதில் ஒரு நுட்பமான மறைப்பொருள் இருக்கிறது. தெய்வத்தன்மையை அடைவது எளிதான செயல் அன்று. ஆனால் எளிதான நற்செயல்கள் நம்மை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். இதனை உணர்த்தவே நமது முன்னோர்கள் இது போன்ற சொலவடைகளை நம்மிடையே விதைத்து சென்றுள்ளனர். கிராமங்கள் தோறும் எல்லைகளை காக்கும் காவல் தெய்வங்களாய் கொண்டிருக்கும் காத்தவராயன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பசாமி போன்ற தெய்வங்களை பார்த்திருப்போம். அவர்கள் எல்லாம் யார்? இந்த பூ உலகில் மனிதர்களாய் பிறந்து இந்த மண்ணை காக்க, இந்த மண் உலகில் உள்ள உயிர்களை காக்க தங்களது இன்னுயிரை ஈந்த தியாக சீலர்கள் என்றோ அவர்கள். தனக்கென வாழ்பவன் மனிதன், தரணிக்கென வாழ்பவன் மாமனிதன், பேருக்காக வாழ்பவன் மனிதன், ஊருக்காக வாழ்பவன் மாமனிதன், ரூபாய் நோட்டுக்காக வாழ்பவன் மனிதன், தாய் நாட்டுக்காக வாழ்பவன் மாமனிதன், தன் வீடு, தன் மக்கள், தன் இனம், தன் மொழி என்று தன்னலத்தோடு வாழ்பவன் தான் மனிதன். இனம், மொழி, நாடு ஆகிய எல்லைகளை கடந்து மண்ணுயிரை எல்லாம் தன்னுயிர் போல் நேசிப்பவன் தான் மா மனிதன். அப்படிப்பட்ட மா மனிதர்களே மனிதருள் மாணிக்கங்கள், மாந்தருள் தெய்வங்கள். அப்படி மனிதனாய் பிறந்து தெய்வமாகி போனவர்கள் நம் நாட்டில் ஏராளம் உண்டு. என்றாலும் நான் இங்கே குறிப்பிட விரும்பும் ஒரு நபர் ஜான் பெனிக்விக் அவர்கள். இம்மண்ணில் பிறந்து இம்மண்ணை நேசிப்பதும் இம்மக்களை போற்றுவதும் காப்பதும் இயல்பான ஒன்று. ஆனால் எங்கோ ஒரு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து இங்குள்ள மக்களை நேசித்தானே ஜான் பெனிக்விக். அவர் மாந்தருள் தெய்வம் மட்டுமல்ல, தெய்வத்திலும் உயர்ந்த தெய்வம், உயர்வான தெய்வம். சல சலக்கும் நீரோடைகள், பசுமை போர்த்திய வயல்கள், பாடி திரியும் குயில்கள், பண்பாடு மறவாத மக்கள் என மண்ணுலகின் பரிபூரணத்தை முழுமையாக பெற்றிருக்கும் பூமிதான் இன்றைய தென்பாண்டிச்சீமை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்தது தெரியுமா? வறண்ட பூமியாய், வாழ தகுதியற்றதாய், குறிஞ்சியும் முல்லையும் திரியும் போது பாலை என்று படிமம் கொள்ளும் என்று தொல்காப்பிய வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் வெளுத்த நிலங்களோடு துடித்த மனங்களோடு நாள்தோறும் பட்டினி சாவுகள் நிகழும் பகுதியாக, இயற்கை அன்னையின் புறக்கணிக்கப்பட்ட பூமியாக இருந்ததுதான் அன்றைய தென்பாண்டி சீமை.
அப்படி கண்ணீரால் எழுதப்பட்ட அந்த மக்களின் துயர் மிகு தொடர் கதைக்கு பெரியாற்றின் தண்ணீரை கொண்டு முடிவுரை எழுதியவர் தான் ஜான் பெனிக்விக். தாங்கள் வாழ வழி செய்த அந்த திருமகனுக்கு கோயில் கட்டி கொண்டாடியது தென்பாண்டி சீமை. இறுதியாக சிறு செய்தியை சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய எண்ணுகிறேன். போலி மருத்துவரை பார்த்து விட்டோம், போலி போலீஸ் அதிகாரியை பார்த்து விட்டோம், ஏன் போலி சாமியார்களை கூட பார்த்து விட்டோம். அந்த வரிசையில் இப்போது புதிதாக அறிமுகமாகி இருப்பதுதான் போலி தெய்வம். நடமாடும் சிவன், நடனமாடும் சிவன், சக்தியின் மறு உருவம், கலியுகத்து அம்மா என்றெல்லாம் புது புது மனித தெய்வங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. இவர்களை கொண்டாடவும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆம், ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தானே செய்வார்கள். செயற்கரிய செயல்கள் பல செய்து வாழ்நாள் எல்லாம் மக்களுக்காக பாடுபட்ட சிதம்பரனாருக்கும், பசுபோர் முத்துராமலிங்க தேவருக்கும், காமராசருக்கும் கோயில் கட்டிய இந்த தேசத்தில் தான் மின்னலாய் திரையில் தோன்றி மறையும் நட்சத்திரங்களுக்கும் கோயில் கட்டப்படுகின்றன. நாட்டுக்காக விடுதலை வாங்கி தன் தேசப்பிதா காந்தியடிகளுக்கும் கோயில் கட்டிய இந்த தேசத்தில் தான் கோட் சேவை கொண்டாடவும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. எனவே எனது அருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இனி விழிகளை மூடி வழிபடாதீர்கள்.